ஹாய் எவ்ரிவன். இந்த வீடியோவில் மத்திய அரசு அதிரடியாக பல்வேறு சலுகைகளை அறிவிச்சிருக்காங்க. இந்த சலுகைகள் யார் யாருக்கு அறிவிக்கப்பட்டது என்பதை இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். டீட்டெயிலாக பார்க்குறதுக்கு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். நம்ம சேனலுக்கு புதியவர்களாக இருந்தீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே அந்த பெல் பட்டனை ஆன் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் அப்லோட் பண்ணக்கூடிய வீடியோ ஒன்று உங்களுக்கு உடனுக்குடன் கிடைக்கும். மத்திய அரசு 8555 உற்பத்தி பொருட்களுக்கு வரி திரும்ப பெறும் சலுகையை அறிவிச்சிருக்காங்க. இந்த திட்டமானது குறிப்பாக ஏற்றுமதியை அதிக படுத்தப்படணும் அப்படிங்கிற நோக்கத்தில் இந்த வரி திரும்ப பெறும் சலுகையை அறிவிச்சிருக்காங்க. இதில் 8555 உற்பத்தி பொருட்களுக்கு வரியானது திரும்ப தரப்பட உள்ளது. இந்த நிதியாண்டில் மட்டும் சுமார் 12.454 கோடி நிதியானது ஒதுக்கப்பட்டுள்ளது என்பதை குறிப்பிட்டிருக்காங்க. குறிப்பாக இந்த திட்டமானது ஜனவரி 1 முதல் அமல்படுத்தப்படும் 1 தற்போது வரைக்குமே கணக்கிட்டு இந்த வரியானது திரும்ப பெறப்படும் அப்படிங்கிற அறிவிப்பை கொடுத்துருக்காங்க. இதில் ஸ்டீல், ரசாயனம் மற்றும் மருந்து துறைகளுக்கு எந்த விதமான அறிவிப்பும் கொடுக்கப்படலை அப்படிங்கிறத குறிப்பிட்டிருக்காங்க. மற்றபடி 8555 உற்பத்தி பொருட்களுக்கு வரி திரும்ப பெறப்படும், திரும்ப தரப்படும் அப்படிங்கிற சலுகையை வந்து அறிவிச்சிருக்காங்க. இந்த திட்டத்தில் பல ஆயிரக்கணக்கான நிறுவனங்கள் பயன்பெறும் என்ற அறிவிப்பையும் கொடுத்துருக்காங்க.